ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 6 டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிச்சனுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ இப்போ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம நிறைய எலுமிச்சப்பழம் சீசன் டைமில் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். கொஞ்சம் நாள் கழித்து அந்த பழமெல்லாம் இந்த மாதிரி தோலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பழத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து சூப்பரான ஒரு டிப் சொல்கிறேன். ஸோ இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பழத்தை வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை சீடோடு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து சீடோடு தான் எடுத்துக்க போகிறேன், ஏன்னா சம்மர் சீசனுங்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக லெமன் ஜூஸ் போடுவோம். ஸோ அதுக்கு வந்து சீடோடு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா லெமனையுமே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அலுப்புப்படாமல் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து லெமன் இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது. ஸோ கெட்டு போகாமல் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐஸ் கியூப் ட்ரே இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு கரண்டி நான் இப்போ ஊற்றுறேன். ஸோ ஊற்றி ஃபுல்லாக நம்ம இதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜரில் வந்து வைக்க போகிறோம். ஸோ நல்லா கூலிங் ஆகி ஐஸ் கட்டி மாதிரி இது ஆகிடும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து ஒரு ஒரு கியூபாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூஸ் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நான் இப்போ வந்து கிரேப் சிரப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு இது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக நம்ம ஒரு பாக்கெட் பிரெட்டு வாங்கிட்டு வந்தால், ஸோ அதில் வந்து மேல் பிரெட்டும் இந்த கடைசி பிரெட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஸோ மேல் பிரெட்டை நம்ம வந்து அப்படியே வச்சுருவோம். ஸோ ஏன்னா அது இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரெட் வந்து அந்த காஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு பிரெட்டையுமே நம்ம பிரெட் க்ரம்ஸாக பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பிச்சு போட்டு நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நான் ரெகுலராக எந்தெந்த டிப்லாம் யூஸ் பண்ணுறனோ ஸோ அதெல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனா போதும். இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தவா இல்லை தோசை தவா அந்த வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இதை வச்சு நம்ம வந்து நிறையா ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப மஸ்ட் வந்து நம்ம கட்லெட் பண்ணும்போது இந்த பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து எவ்வளோ நாளைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தவாவில் போட்டு இதை வந்து நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அப்படியே கையில் இப்படி எடுத்து இப்படி செஞ்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கடையில் வாங்கினா தான் கிடைக்கும்னு இல்லை, நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட சப்பாத்தி வந்து ரொம்பவே மிருதுவாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன இந்த மாவு கூட சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அது கூட இப்போ நீங்கள் சேர்த்துக்க போகிற இந்த ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இது வந்து நான் வந்து மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது நெஸ்லி மில்க் பவுடர் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து செக்கில் ஆடின மல்லாட்டெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி எப்பயும் போல் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ இதை பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் விட்டு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நேரம் உருட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுடலாம். ஸோ எவ்வளோ சாஃப்டான சுயமியான ஒரு சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து நைட்டு சுட்ட சப்பாத்தியே காலையில் எடுத்து பிச்சு பார்த்தாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3rd டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டிப் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது, வச்சுருந்தா முளைச்சி போயிடும். ஸோ வெளியில் வெங்காயத்தை கூட ஸ்டோர் பண்ணுவாங்க சில பேர், அந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து முளை விட்டுடும். ஸோ இது ரொம்ப நாள் ஆகியும் இந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவும் அப்புறம் முளைஞ்சி வராமலும் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பூண்டு கூட ஸ்டோர் பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை கூட ஸ்டோர் பண்ணே பண்ணாதீங்க, வெங்காயம் இருக்கிற பக்கத்துலேயே உருளைக்கிழங்கு வைக்காதீங்க. ஸோ நீங்கள் பூண்டு கூட ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ எத்தனை நாளானாலுமே இது வந்து உருளைக்கிழங்கு அப்படியே நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட மாறாது, முளைச்சி வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். பாகக்காய் வந்து கசக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாகக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, இந்த பாகக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாகக்காயை அது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அப்படியே வச்சுருங்க. இந்த தண்ணிக்குள்ளே இந்த பாகக்காயை டிப் பண்ணி நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாகக்காயை எடுத்து பொரியலோ இல்லை குழம்போ இல்லை பகோடாவோ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கசப்புத்தன்மை எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி காய்கறி கழுவுன தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக வந்து வாஷ்பேஷனில் ஊற்றாதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் தோட்டத்தில் செடி இருந்துச்சுன்னா ஸோ அந்த செடிக்கு ஊற்றுங்க, அந்த செடி நல்லாவே வளரும். இப்போ வந்து பாகக்காய் வந்து கசப்போடு சாப்பிட்றது தான் ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த டிப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 6 என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம வந்து கிளாஸ் டம்ளர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்ச நாளிலேயே அது வந்து பழுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டம்ளரை பழுச்சின்னு மாற்றலாம். ஸோ அதுவும் நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு. ஸோ அது என்னன்னா, நம்ம வந்து இட்லி மாவு டப்பாவில் இட்லி மாவு தீர்ந்ததுக்கப்புறம் கடைசியாக இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் மாவு, ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக வாஷ்பேஷனில் கழுவும்போது வேஸ்ட்டாக அதை வந்து கழுவோம். ஸோ அந்த மாவை, கொஞ்சம் இருக்கிற மாவை நீங்கள் வலித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர், கிளாஸ் ஜாரு இல்லை கிளாஸ் கண்டெய்னர், ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் இந்த மாவை வச்சு, இட்லி மாவு இருக்கு இல்லையா நல்லா புளிச்ச இட்லி மாவு, ஸோ அதை வச்சு ஒரு ஸ்க்ரப் கொடுத்து நீங்கள் கழுவி பாருங்கள், சும்மா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியுமே அந்த டப்பாவில் கொஞ்சம் மாவு ஒட்டி இருக்கும். ஸோ அதை நம்ம வேஸ்ட்டாக தான் நம்ம ஊற்றிட்டு கழுவுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் அண்ட் டிஐஒய் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் வந்திருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கழுவிட்டு வந்துட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளாஸ் ஜார் எல்லாமே, நீங்கள் கிளாஸ் டம்ளர் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கவுத்து வைக்கணும். ஸோ கவுத்து வச்சதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூவோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு நீங்கள் அதை நல்லா தொடச்சிடணும். அப்போ தான் அந்த தண்ணியோட டாட் டாட் அந்த கரை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவெல்லாம் இனிமேல் வேஸ்ட் பண்ணி தூக்கி ஊற்றாதீங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலில் வர டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னும் இது போல் வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லத்தரசிகளின் இயல்பான வேலையை சுலபமாக்க நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கான வீடியோஸ். ஸோ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.